வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கோவிலில் கொடுக்குற தோசை மாதிரி செய்ய போகிறோம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மிளகு சீரகம், கொஞ்சம் சுக்கு பொடி, நெய், கொஞ்சம் புதுசாக காய்ச்சிருக்கேன். அதை பேன் எடுத்து வச்சுருக்கேன். தோசை போடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கோவிலில் கொடுக்குற தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி பண்ணலான்றத பார்க்குறோம் இப்போது. ரெகுலர் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், தோசை மாவும். அதில் வந்து கொஞ்சம் நெய், மிளகு சீரகம், அப்புறம் சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டேன். கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துட்டு தோசை வாக்க வேண்டியது தான். இப்போ வந்து தோசை போட்டிருக்கேன். நம்ம நெய் வந்து மாவில் கலக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை மேலே நெய் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா மொறுமொறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக. அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா திருப்பி போட்டிருக்கேன். அந்த தோசை எப்படி இருக்குது பாருங்கள். அது வெந்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் திக்காக தான் போடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு தோசையும் வார்த்து காட்டுறேன். இன்னொரு தோசையும் வார்த்துருக்கேன். நிறைய நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக. நெய் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா ஊற வச்சிடணும். உங்களுக்கு நிறைய மிளகு சீரகம் வேணால் நிறைய போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டு மூடிட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்சம் கனமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தோசை மாவோ இட்லி மாவோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சுக்கு, மிளகு சீரகப்பொடி, நெய் இது மட்டும்தான் சேர்க்க. கொஞ்சம் சோடா மாவு வந்து போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் சோடா மாவு இது மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தோசை வறுத்து நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா போட்டு வேக வச்சோம்னா சும்மாவே சாப்பிடலாம். ஏன்னா நெய் போடுறோம் இல்லைங்களா, மாவுலேயும் கலக்குறோம், தோசையிலையும் நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணால் போடலாம். போகும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. விரும்பினாலும் சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.